ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூன். இன்றைக்கி நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டங்கி. இந்தமோட ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டங்கி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாலிவுட்டோட ஒரு சூப்பரான ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஷாருக்கான் டாப்ஸி பொண்ணுன்னு ஏகப்பட்டப்பே நடிச்சிருக்காங்க. இந்த மூவியை ராஜ்குமார் ஹிரானி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தியில் மட்டும் அவைலபிள் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபில் 4 பேர் பண கஷ்டத்தில் குடும்ப கஷ்டத்தில் இருக்காங்க, லண்டனுக்கு போய் வேலை செஞ்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. பாஸ்போர்ட் விசா எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு நம்ம கதையோட ஹீரோ ஹெல்ப் பண்ணுறேன்னு களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன, எதுக்காக யார் சூசைட் பண்ணாங்க, இவங்க 4 பேத்துக்காகவும் 25 வருஷம் கழிச்சு திரும்ப நம்ம கதையோட ஹீரோ என்ன ஹெல்ப் பண்ண களத்தில் இறங்குறாரு, நம்ம ஹீரோ எதுக்காக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசன் வாட்சனோ ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி, சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்ல மாதிரி நீட்டாக அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டி அண்ட் சோஷியல் மெசேஜ் கூட காமெடியன் மிக்ஸ் பண்ணி நீட்டாக கொடுத்துருந்தாங்க. கோர்ட் ரூமில் நடக்கக்கூடிய எமோஷனல் காமெடி ட்ராமா சீக்வன்ஸ் ஆகட்டும், விசா இன்டர்வியூ சீனு சொல்லி நிறைய சீன் சொல்லிக்கிட்டே போகலாம். காமெடி ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஷாருக்கான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் எமோஷன் சொல்லி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கமர்ஷியல் ஹீரோவாக பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் மூவியில் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே ஃபீல் குட் மூவியில் நீட்டாக கன்வின்சனலாக கொடுத்துருந்தாரு. ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் ஃபீலில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரியாலிட்டியோட நிறைய விஷயத்த பேசியிருக்காரு மூவியில். அதை தாண்டி நோட்டபிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரூவ் நடிச்சிருந்தாங்க. ஷாருக்கானை தாண்டி டாப்ஸி பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் நோட்டபிளாக க்யூட்டாக சூப்பராகவே இந்த மூவியில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணாக வந்து. அட் தி சேம் டைம் ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஸ்டோரி எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆன் அண்ட் ஆஃப் நிறைய இடத்துல அடி வாங்கிச்சுங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கவும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸ்க்ரீன் பிளே ஆவரேஜாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டோனில் தான் கொண்டு போயிருந்தாங்க. டெக்னிக்கலாக ஓகேஷான மூவி தான். ஷாருக்கான் மாதிரி ஒரு ஸ்டாரை வச்சுட்டு இன்னுமே டெக்னிக்கல் டீம் சப்போர்ட் இருந்து தான் நல்லா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டை ஒப்பீனியனாக இருந்துச்சு. எதையுமே இவங்க எஃபெக்டிவாகவும் பார்த்து ப்ராப்பராகவும் பெட்டராகவும் யூஸ் பண்ணலையோன்னு உங்களே யோசிச்சு கேட்க வச்சிருவாங்க. அட் தி சேம் டைம் PK3 இடியட்ஸ் முன்னாபா MBBS சொல்லி இந்த மூவி டைரக்ட் பண்ணாதான் இந்த மூவி டைரக்ட் பண்ணியிருக்கா, அந்த டைரக்டர் அவரோட அப் டு தி லெவலுக்கு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டாரோன்னு உங்களே ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. மூவியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் பற்றலாம் ஃபோர்ஸ் ட்ராபேக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரின்னா சொல்லி இவங்க சொல்ல நினச்ச விஷயம் தப்பு இல்லை, பட் இவங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கமர்ஷியலாக சொன்ன நினச்சதுனால பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க. எமோஷன் கூட காமெடி சர்க்கஸம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுனால ஒரு டைமில் எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு ஆடியன்ஸே குழப்பற மாதிரியான நிறைய கன்வின்சன்ஸாக இவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி மேஜரான ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, மைக்ரேட்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அட் தி சேம் டைம் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இல்லீகலாக போகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் டாங்கி. அதை அவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, அதில் அவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு சாகுறாங்க, ஒரு வருஷத்துக்கு 1,00,000 பேர் மைக்ரேட்ஸாக போய் காணாமல் போகிறாங்க, அவங்களோட வாழ்க்கை என்னாச்சுங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணினு நினச்சிருக்காங்க. பட் அது எதுவுமே எமோஷனலாக எஃபெக்டிவாக இல்லாமல் போனதான் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை தந்துச்சு இந்த மூவியில். அண்ட் யூனிவர்சலான ஹியூமன் எமோஷன் அண்ட் கண்டென்ட் எடுத்து பயங்கரமாக காமெடி பண்ணி வச்சிட்டாங்க. கான்ஃப்ளிக் அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை, கேரக்டரைசேஷன் பேரத்தை பெட்டராக பண்ணிக்கலாம், ரியாலிட்டி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு, ட்ராமா ஓவர்லோட் ஆயிடுச்சுங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் தலையை சுற்றி மூக்கு தொட்டிருக்காங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும் உங்களுக்கே தெரியும். அண்ட் மலையாளமில் ரிலீஸ் ஆன துல்கர் சல்மான் மூவியான CIA பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ இல்லீகலாக தான் கேரளாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் போவார் தான் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க. அந்த ப்ராசஸ் அழகாகவும் எமோஷனலாக கனெக்டபிளாக ரியாலிட்டியோட ஒரு பெயினை ரியலைஸ் பண்ண வச்சுச்சு. பட் இந்த மூவியில் அந்தளவு எதுவுமே இல்லாமல் சிரிக்க வச்சு உங்களை கமர்ஷியலாக நிறைய விஷயத்தில் ஓவர் டோஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அது கிளியர் அண்ட் கட்டான விஷனோட சொல்லியிருந்தால் ஒரு நல்ல எமோஷனல் ட்ராமாவாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா வேறு லெவலில் இருக்குங்கிறது நம்மளோட ஒரு ஒப்பீனனாக தான் இருந்துச்சு. இந்த டங்கி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 7.6/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் எடுத்துன்னு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.